வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். சமீபத்தில் முகநூலில் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தேன். நம்ம சேனலுக்கு வந்து 3000 சப்ஸ்கிரைபர் சேர்ந்துருக்காங்க. இவங்களையெல்லாம் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி ஏன்னா நல்ல சப்ஜெக்ட் சொல்லுங்கள், வீடியோ போடுவோம் அப்படின்னு. அதில் ஒருத்தர் பாவம், மனிதர்களின் அன்றாட வாழ்வுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள், சப்போஸ் ஒருவேளை இன்ஜஸ்டிஸ் நடந்தால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சஜஷன் கொடுத்துருந்தார். இது எப்படின்னா, இந்த கெட்ட பின்பு ஞானிங்கிறாப்புல நாம் வந்து முற்றிலும் ஞானம் அடைஞ்சிட்டு ஆனாலும் சின்ன பிள்ளைத்தனமாக பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் லெட்டர் போட்டுக்கிட்டு கிடக்கும். இது அவருக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியாது, நமக்கு தெரியாது. இப்போ இந்த வீடியோவில் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த கொரியர் ரெசிப்டெல்லாம் பார்க்குறீங்க, இதனுடைய சுருக்கத்தை சொல்கிறேன். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இதெல்லாமே வந்து உருப்படுறதுக்கு கொஞ்சம் பெட்டர் கவர்னன்ஸ், மக்கள் மேலே பாரம் சுமத்தாமல், அதை அங்கே செக்ரட்டரியேட்டில் யாரோ விவரம் புரியாமல் வாங்கிட்டாங்க, இது பெய்டட் சர்வீஸ் ஆயிடுச்சு சரின்னு இங்கே கன்சியூமர் ஃபோரத்தில் ஒரு கேஸ் போட்டோம். இது மாதிரி இது டெஃபிஷியன்ஸ் ஆஃப் சர்வீஸு, 10 ரூபா வாங்கின்னு கூட பதிலை கொடுக்கல அப்படின்னு. அது ஜட்ஜி பாவம் அந்த கேஸை வந்து அடிச்சிட்டார். அவருடைய கேப்பபிலிட்டி எவ்வளவோ அவ்வளோதான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. இப்போ ஒரு கன்சியூமர் ஃபோரத்தில் நீங்கள் வந்து ஒரு நடுவர் ஆகணும்னா அது என்ன மாதிரியான லாபிங்லாம் இருக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி வந்துட்டு சிஎம் ஆஃபீஸ்க்கு ஃபைன் போடுற அளவுக்கெல்லாம் போக முடியாது, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேட் கன்சியூமர் ஃபோரமுக்கு அப்பீல் பண்ணுறோம். அப்பீல் பண்ணும்போது அவங்க வந்து என்ன உஷாராக இருக்காங்க பாருங்கள், செம்ம அலர்ட்டு, எல்லா எவிடன்ஸும் வச்சு அனுப்பிச்சோம், நீங்கள் வந்து இந்த மாவட்ட நுகர்வோர் மன்றத்தில் கொடுத்த தீர்ப்பினுடைய ஒரிஜினலை அனுப்புங்க அப்படின்னு ஒரு இது அனுப்பிச்சான். சரி, நம்மளும் வந்து கேன மாதிரி கோர்ட்டெல்லாம் போய் சொல்லாது அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் அனுப்பிச்சிட்டோம். அதெல்லாம் போச்சா, சோனா முத்தா போச்சா, போச்சு. சரி, இப்படி நம்மளை சத்தாய்க்கிறானுங்களே பதில் கொடுக்காம, இவனுங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்கேருந்தோ ஒரு இடத்துல இருந்து குட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வெறி, தார்மீக கோபம்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஹியூமன் ரைட்டு கமிஷனுக்கு கமிட்டிக்கு எல்லாம் அப்பீல் பண்ணுறோம். நோ யூஸ். இதில் கூத்து என்னடான்னா, இந்த ஸ்டேட் கன்சியூமர் ஃபோரம் இப்படி பண்ணிட்டோன்னா உடனே வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனா, அது தனி, அது ஆர்டிஏ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதுபடியும் படிப்படியாக எல்லா படிநிலையும் கடந்தோம். கடந்து கடைசியில் கிளைமேக்ஸ் தான் ஆன்டி கிளைமேக்ஸ் ஆயிடுச்சு. என்னடான்னா, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அவங்க வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, இன்னும் இருக்குது என்கிட்ட. அதாவது ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷனும் எங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனும் ஒன்று தான், அவங்க மேலே எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு பதில் வந்தது. அதையும் பத்திரமா வச்சுருக்கேன், அது ஒரு பக்கம். இப்போ அடுத்து இப்போ வந்து இந்த செய்தித்தாள்லாம் படிப்போம், இந்த மாதிரி மாணவி எழுதிய கடிதத்தை ரிட் மனுவாக எடுத்து நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிட்டார் அப்படின்னு செய்தி வரும். அது ஒரு ஆசை தானே. கௌதம புத்தர் சொன்னாப்புல, உலக துன்பங்களுக்கெல்லாம் காரணம் ஆசை. நம்ம ஆசை வந்து என்ன, கேடுகட்டு போயிட்டுருக்கே
எல்லாம் மோசமா போயிட்டு இருக்கே, மனுஷங்க செத்தா பரவாயில்ல மனிதாபிமானம் கூட செத்து போயிட்டு இருக்கே, இது ஏதாச்சும் ஒரு புள்ளியில இதை தடுத்து நிறுத்தணும், இதுதான் நம்ம பைத்தியகாரத்தனம். சரி, இந்த மேட்டரில் வந்து நாம் என்ன பண்ணுறோம், இந்த கதை இது வந்து 1992 ஆரம்பிக்குது, 92 ஆரம்பித்து அந்தந்த வருடம் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கோ அந்தந்த ஸ்டேஜ் எல்லாத்தையும் ஷார்ட் பை ஷார்ட் ஷார்ட் பை ஷார்ட் இது பண்ணி இந்த அது என்ன சொல்கிறது, மௌன்பூமிகு நீதி அரசர்கள் அவங்களுக்கு எல்லாமும் அனுப்பியிருக்கேன். ஆந்திரா ஹைகோர்ட்டுக்கு அனுப்பினேன், மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிட்டேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அனுப்பிட்டேன், ஒரு வெங்காயமும் நடக்கலை. இதுதான் என்னுடைய அனுபவம். இந்த அனுபவத்தை வச்சு மக்கள் அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள், அந்த சிக்கல்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு நாம் வந்து சஜஷன் கொடுத்தோம்னு வைங்க, அது எப்போ எப்படா இருக்கும்னா, ஊர் பிள்ளைய கிணத்துல தள்ளி ஆழம் பார்த்த கதாய் போயிருக்கும். அதனால் சாரி அம்பேல், நன்றி வணக்கம், சித்தூரிலிருந்து முருகேசன்.